உங்க மகளுக்கு பிறக்க போற குழந்தை இந்த வீட்டையே அழிக்க போகுது. உங்க மகளுக்கு பிறக்கிற குழந்தை ராசி கெட்ட குழந்தை. அந்த குழந்தை பிறந்தா உங்க வம்சமே நித்தி ஆயிரும். ஐயோ, இந்த உண்மையை எப்படி என் மருமக கிட்ட சொல்லுவேன்? என் வம்சம் இருக்கணுமே. அம்மா சொல்லு லட்சுமி, நான் மாசமா இருக்கம்மா. என்ன மன்னிச்சிரு லட்சுமி, இதை தவிர்த்து வேற எனக்கு எந்த வழியும் தெரியல. என்னம்மா பேசாம இருக்கீங்க லட்சுமி? உன்னோட முதலாளி அம்மாக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா? என் முதலாளி அம்மாக்காக நான் உயிரே கொடுப்பம்மா. அப்பனா உனக்கு பிறக்கிற குழந்தைய என் மகளுக்கும், என் மகளுக்கு பிறக்கிற குழந்தைய நீயும் எடுத்துக்கணும். என்னம்மா சொல்றீங்க? உன் பிள்ளை என்ன அமெரிக்கால போய் வளரப்போது? ஓ முன்னாடி ஓ கண்ணு முன்னாடிதான் வளரப்போது. என்ன உன் பிள்ளைய நீ கொஞ்சம் முடியாது. இந்த உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. சத்திய பண்ணு. சத்தியம்மா, இந்த உண்மை யாருக்குமே தெரியாது. இந்த அம்மா என் மகளுக்கு பிறந்த குழந்தை, உனக்கு பிறந்த குழந்தைய என் மகளுக்கு கொடுக்குற. என்ன மன்னிச்சிரு. என் முதலாளி அம்மாவோட இந்த குழந்தைய நான் பத்திரமா பாத்துப்பேன். அம்மா, நான் முதலாளி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. ஆ, போயிட்டு வாம்மா. தான் பிறந்த வீட்டையே முதலாளி அம்மா வீடுன்னு சொல்றியம்மா? உன்னோட உண்மையான அம்மா நான் இல்ல, உன்னோட முதலாளி அம்மான்னு தெரிஞ்சா நீ என்னமா பண்ண போற? இந்த 25 வருஷத்துல இந்த உண்மை யாருக்குமே தெரியல, இனிமேலும் தெரியாது. ஏழையின் சிரிப்பில் ஏழைகளின் வாழ்க்கை பற்றிய கதை விரைவில்.